அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும் போது நீங்கள் வளரும்படி எல்லாம் சொல்லுங்க, புதிதாய் பிறந்த குழந்தையை போல. ஆமென். அடுத்து கலங்கமில்லாத திருவசனம் ஆகிய ஞானப்பாலின் மீது வாஞ்சியாயிருங்கள். அப்ப நீங்கள் வளரும்படி வசனத்தின் மீது பைபிளை தூக்கி காட்டுங்க. நாங்கள் வளரும்படி தூக்கி காட்டுங்க, வளரும்படி வசனத்தின் மீது வாஞ்சையாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே நமக்கு மேலான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மேலான இடத்திற்கு நம்மை வழி நடத்துவாராக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. நான் குழந்தையாய் இருந்தேன், குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல யோசித்தேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன். நான் புருஷனான போது அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட வளர்ச்சி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சிலர் மாத்திரம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மந்திரத்தை இப்பவும் அப்படியே உருட்டிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா இவர்கள் வளர்ச்சி இல்லாத குழந்தைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் வரும்போது நடந்து வந்தீங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. இந்த வயசில் நீங்கள் தவழ்ந்து வந்தீங்கன்னா, இப்போ சகோதரர் ஸ்டேஜுக்கு வருவார் அப்படின்னு நீங்கள் தவழ்ந்து வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, சம்திங் ராங் வித் யூ. அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியுமா? கைத்தட்டி. ஆனால் நீங்கள் பிறந்த 4ஆவது மாதத்தில் 6ஆவது மாதத்துலையா எந்த மாதம் கரெக்டாக தெரில, ஒரு 8ஆவது மாதத்தில் நீங்கள் குப்புறப்படுத்து தவளை ஆரம்பிக்கும் போது கைத்தட்டுறான் எல்லாம் சூப்பர் அப்படின்னு. ஏன் அன்னைக்கு கைத்தட்டின ஒரு விஷயத்தை இன்றைக்கி கைத்தட்ட மாட்டேன்றோம்? ஏன்னா அந்த வயசில் அதுதான் சக்ஸஸ்ஸு. கையை தட்டு இந்த வயசில் அது சக்ஸஸ் இல்லை. அப்போ இந்த குழந்தை இந்த அடுத்து நடக்குது. இப்போ அவன் நடக்கிறான், என் பையன், அவனை பார்த்து நான் என்ன செய்கிறேன்? கை தட்டுறேன். அப்போ குழந்தையாக இருக்கிறோம், புருஷனாகிறோம். இது இந்த சரீரத்தில் எப்படி இருக்கோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது இருக்குது. ஆமென் சொல்லுங்கள். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும். பின்பாக இருக்கிறவர்லேருந்து முன்பாக இருக்கிற அத்தனை பேரும் நல்லா நீங்கள் கவனிக்கணும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்போது நீங்கள் வளரும்படி எல்லாம் சொல்லுங்கள், புதிதாய் பிறந்த குழந்தையை போல. ஆமென். அடுத்து கலங்கமில்லாத திருவசனம் ஆகிய ஞானப்பாலின் மீது வாஞ்சியாயிருங்கள். அப்போ நீங்கள் வளரும்படி வசனத்தின் மீது எல்லாம் பைபிளை தூக்கி காட்டுங்க. நாங்கள் வளரும்படி தூக்கி காட்டுங்க, வளரும்படி வசனத்தின் மீது வாஞ்சையாய் இருக்கிறோம். ஸோ வளரும்படி இந்த வசனத்தில் வாஞ்சியாக இருக்கணும். சர்ச்சில் உட்காந்துட்டு போகிறனால வளர முடியாது, வார்த்தையை கேட்கறதுனால வளர முடியும். பாருங்கள், அந்த சேலை எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, அந்த லைட்டை இன்னும் மாற்றலையா, இன்னும் ஃபேனை போடவே இல்லையா, முடிகிற வரைக்கும் இதையே பேசிட்டு இப்படியே போகிறனால தான் வாழ்க்கை என்ன எப்படி இருக்குன்னா, நம்ம அங்கே உட்காந்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த கட்டடத்தில், அதில் இருந்த மாதிரியே தான் இங்கே இருக்குது. ஆனால் சிலர் மட்டும் நாளுக்கு நாள் வளர்றாங்க. நாளுக்கு நாள் என்ன செய்கிறார்கள்? அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்குது, சேஞ்ச் இருக்குது. ஆமாம், 1000த்தில் பேசிக்கிட்டு இருந்தவன் 1,00,000த்தில் பேசிக்கிட்டு இருந்தவன் கோடிகளில் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், 1000 கோடிகளில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். கையை தட்டுக்கொண்டு அவருக்கு. ஆமென். பொருளாதாரத்தில், அடுத்து ஆரோக்கியத்தில். ஆமாம், நேற்று இளைஞனாக இருந்தால் இன்னைக்கு வயசாகிட்டார், இல்லை நேற்று வயசானவராக இருந்தால் இன்னைக்கு இளைஞர் ஆகிட்டார். கைத்தட்டுங்க. நாளைக்கு இன்னும் இளமை ஆயிடுவார். ஒரு வளர்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, வசனத்துக்கு நீ மரியாதை கொடுத்தால்தான் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். வசனம் முடிகிற வரைக்கும் பக்கத்தில் திரும்பக்கூடாது. ஆமாம், அப்படி யூ மஸ்ட் பி கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ வளர்ச்சி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு செய்தியை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் கேட்குற செய்தி ஒன்று கான்சியஸில் வேலை பார்க்கும், இல்லை சப்கான்ஷியஸில் போய் உட்காரும். என்னைக்குனாலும் அது செய்கிற வேலையை செய்யாமல் விடவே விடாது. சரியா? வார்த்தை கேட்கும்போது உள்ளத்தை தொடும் என்றால் ஆமேன்னு சொல்ல வேண்டும். ஆமாம், உங்கள் சரீரத்தை உங்கள் ஆவியோடு இணைத்து இருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் ஆவிக்குள்ளானவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் தேவன் சொல்லுகிற வார்த்தையை ஆவியானோடு இணைந்து கேட்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் அது ரத்தத்தில் கலந்து உணர்வின் பூரண நிச்சயமாய் மாறுகிறது. அன்லெஸ் யூ ஆர் இன் ஸ்பிரிட் யூ கேனாட் ஃபீல் இன் யுவர் சோல். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆவியில் நீங்கள் வாங்கும்போது தான் ஆத்மாவில் உணர முடியும். ஆவியான ஒரு துணை இல்லாமல் நீங்கள் ஆத்மாவில் ஃபீல் பண்ண முடியாது. மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவைகளை கேட்கலாம், அதை உணர முடியாது. உணர்வது என்பது உணர்ச்சியில் இருக்குது. அப்போ உணர்ச்சி என்னைக்கு ஒரு விஷயத்தை விசுவாசிக்குதோ அன்னைக்கு தான் அற்புதம் நடக்கும். ஸோ ஸ்பிரிட் ஃபெய்த் அல்ல, சோலுக்கு வரணும் அந்த ஃபெய்த்து. அப்போ தான் அங்கே அற்புதம் என்ன செய்யும் நடக்கும். சோல் ஃபெய்த்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் அனுபவமாக இருக்கும்போது உங்களை அறியாமலே விசுவாசிப்பீங்க. அப்படித்தான் பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்டெல்லாம் ஹீலிங்ஸு வந்து ஐ ஓப்பனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது வந்து இது மிரக்கிள்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது அவங்க எப்படி வர்றாங்கன்னா வந்து அப்படியே அந்த ஃபெய்த் சோல்லே இருக்குது. சுவிட்சை போட்டால் லைட் எரியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. யாரும் ஜெபிச்சுட்டு சுவிட்சு போடுறதே கிடையாது. ஏன்னா போட்டால் எரியும் என்பது உங்களுடைய கான்சியஸில் ஏற்கனவே இருக்குது. அப்படித்தான் ஹீலிங் மினிஸ்டர்ஸ்லாம் அப்படி இப்போ கை வச்சு இப்போ திறந்துருப்பார், அப்படின்னு தான் கை வைப்பாங்க. அவங்களுக்கு டவுட்டே இருக்காது. ஏன்னா அந்த ஃபெய்த் ஸ்பிரிட்லேருந்து சோலுக்கு வந்துடுது. இந்த சோலுக்கு வந்து அவன் பழகிட்டான். அதில் அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்குற தேவனுடைய வார்த்தையை ஆவியில் இருக்கும்போது தான் ஆத்மாவில் ஒரு உணர்வின் பூரண நிச்சயம் வரும். ஒரு விஷயத்தை உணராமல் நீங்கள் கேட்குறதுக்கும் ஒரு விஷயத்தை உணர்ந்து கேட்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்பொழுது அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று இயேசு சொன்னபோது இயேசுவுக்கு இருந்த உணர்ச்சி வேறு, மார்த்தாளுக்கு இருந்த உணர்ச்சி கைய